வணக்கம் நண்பர்களே. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்குடைய ஒரு அறிமுகத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பேசுவோம். நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறது எல்லா வகை ப்ரௌசர்ஸ்னு சொல்லப்படுற கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். இதையெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் கேட்டகரியில் சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற விஎல்சி மீடியா பிளேயர், இதை ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அப்போ இந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கிற சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லப்படுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது அது விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், ஐஓஎஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர். இதெல்லாத்தையும் தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே நம்மளுடைய சிஸ்டமில். இப்போ கூகுள் க்ரோம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ஃபயர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், விஎல்சி மீடியா பிளேயர் அப்படிங்கிற ஒன்றை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்படி இன்ஸ்டால் பண்ணினது மட்டும்தான் சாஃப்ட்வேரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோன்னா, இல்லை, இன்ஸ்டால் பண்ணாமல் இன்டர்நெட் மூலமாக பயன்படுத்துகிற சாஃப்ட்வேரும் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேர் என்னென்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் வெப் அப்ளிகேஷன்ஸ்னு பேர். அப்போ வெப் அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர். எடுத்துக்காட்டுக்கு ஃபேஸ்புக்குங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. ஃபேஸ்புக் ஆப்பை பற்றி நான் பேசலை, ஏன்னா ஆப்புங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. facebook.com அப்படின்னு ப்ரௌசரில் போய் டைப் பண்ணுறது, gmail.com இந்த மாதிரி, இல்லை google.com இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணாமல் இன்டர்நெட் துணையோடு நம்ம பயன்படுத்துகிற வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வெப் அப்ளிகேஷன்னு சொல்கிறோம். அப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது எப்படி இந்த மாதிரியான வெப் அப்ளிகேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேராக இருக்கிற ஃபயர்ஃபாக்ஸ், விஎல்சி மீடியா பிளேயர் மாதிரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பேங்க் அப்ளிகேஷன் ஒன்று டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு இன்சூரன்ஸ் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இல்லை விஎல்சி மீடியா பிளேயரை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இந்த ரெண்டு வகையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு வகையும் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியும். அதாவது வெப் அப்ளிகேஷனை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேரை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இந்த ரெண்டையும் நம்ம கற்றுக்கணும். இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் ப்ளஸ் வெப் அப்ளிகேஷன், இது ரெண்டையும் டெஸ்ட் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். இதை விட முக்கியமாக டெஸ்டிங்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் பேசலை. சாஃப்ட்வேர்னால் என்னங்கிறத பற்றி மட்டும்தான் பேசி முடிச்சிருக்கோம். அப்போது டெஸ்டிங்னால் என்னங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.